यस्य वाग्भृतिपर्यन्ता यति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இன்றைய தினத்திலே தேவப்பெருமானுடைய திவ்ய கபோலம் ரெண்டு கன்னங்கள், அந்த கன்னங்களை ஆழ்வான் அனுபவிக்கிற விசேஷத்தை இப்ப பார்க்க போறோம். இந்த ஸ்லோகம் இருக்க அத்தியுதமான ஸ்லோகம், எவ்வளவு வாட்டி இதை அனுபவிச்சாலும் அதுல ஒரு திருப்தியே ஏற்படாது, பரியாப்தியே ஏற்படாது. அவ்வளவு அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை முன்னால் சொல்றேன் நான், அதுக்கப்புறமா அதனுடைய அர்த்தத்தை அனுபவிக்கலாம். பரிமண்டிதராதமண்டலாபி வரதாக்ராதமபீஷ்ட கோபிகாபி அனுவத்தி ததாதன பிரஹர்ஷாத் இவ புல்லம் ஹி கபோலயோர் யுகந்தே. தேவபெருமானுடைய கன்னத்துக்கு ஒரு சுவாசம், இப்படி மினுமினுமினு இருக்கான் தேவபெருமானுடைய கன்னம். ஒருத்தருடைய சுகத்தையோ அதாவது சந்தோஷத்தையோ துக்கத்தையோ உடனே வெளிப்படுத்துறது அந்த முகத்துல இருக்கிற கண்ணம் தான், கபோலம் தான். சந்தோஷம் வந்துருச்சுனாக்க உடனே அந்த கண்ணத்துல ஒரு பூரிப்பு தெரியும். அதே மாதிரி ஒரு சிரமம் வந்துருச்சுனாக்க அந்த கண்ணம் அப்படியே தொங்கி போயிடும், அதுல ஒரு துக்கம் அப்படியே முகத்துல பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். இது ரெண்டுத்தையும் சந்தோஷம் துக்கம் ரெண்டையும் உடனே உடனே காண்பிக்கக்கூடியது இந்த கபோலம் தான். இந்த தேவபெருமானுடைய கண்ணம் அப்படியே மினுமினுமினுன்னு பிரகாசிச்சுட்டு இருப்பான். இந்த மினுமினுன்னு பிரகாசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு ஆழ்வான் யோசனை பண்ற. ஏற்கனவே சொன்னேன், ஸ்மிதமித்தரிக்கூதலே விதீர்ணா வரத பிரபிபர்த்தி ஹாரலக்ஷ்மி அபிமுக்தாவளிகா நதீவரஜா. அந்த தேவபெருமானுடைய புன் சிரிப்பு அப்படியே மாறல ஆரமாக ஆயிடுதான். அந்த சிரிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கிறவள்லாம் யார் யாரெல்லாம் வரமாட்டான்னு நினைச்சாலும் அவள்லாம் கூட அந்த தேவபெருமாள் சன்னதியில, அந்த சன்னதியில போய் நாம் போய் நின்றோம்னாக்க அதை பார்த்த உடனே தேவபெருமானுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷத்தை தான் இங்க சொல்றேன்னு சொல்லி சொல்லணும். அப்போ அதுவே புன்சிரிப்பாகி அதனால ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அது ஹாரமா இருக்குன்னு போன வாட்டி சொன்னார். ஆனா இந்த ஸ்லோகத்துல சொன்னச்சு கண்ணம் அப்படியே மினுமினுன்னு மினுத்துன்றிருக்கு, அது ஒரு சந்தோஷத்தினால வந்துருக்கு. அது எதை நினைச்சுண்டு சந்தோஷம் அந்த சந்தோஷம் வந்திருக்குன்றத இப்ப ஆழ்வான் சொல்றேன். இப்ப ஆழ்வான் அனுபவத்தை ஒரு வாட்டி சொல்லிடுறேன், அப்புறமா நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்குன்றதையும் அப்பையும் நான் மறுபடியும் சொல்றேன். பரிபண்டிதராத மண்டலாபி வரதாக்ராதமபீஷ்ட கோபிகாபி அனுவர்த்தி ததாதன பிரஹர்ஷாதி இவ புல்லம் ஹி கபோலயோர் யுகந்தே. நூறு சுவார்த்தமான விஷயம். இந்த கன்னத்துக்கும் மீதி அவயவங்கள்ல கூட சில சமயங்கள்ல வத்துக்களை பார்த்தோம்னாக்க அந்த பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படும், அது கண்ணுல கூட அது சந்தோஷம் தெரியும். நாம சில விஷயங்களை மனசுல நினைச்சிருந்தோம்னாக்க நினைச்சிருந்த உண்மையே கன்னத்துல ஒரு சந்தோஷம் வரும். என்னைக்கான ஒரு நாள் நம்ம நிகழ்ச்சி நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருந்துனாக்க
அந்த நல்லது நடந்ததை நம்ம நினைச்சிட்ட உடனே கண்ணத்துல ஒரு நினைவுக்கு ஏற்படுமா, ஒரு சந்தோஷம் ஏற்படுமா? அந்த மாதிரிதான் இப்ப தேவப்பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னு. என்ன நடந்தது, எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், அததான் பார்க்கணும். பரிமண்டிதராச மண்டலாபிஹி, இந்த தேவப்பெருமாள் அன்றைய தினம் கண்ணனாக எழுந்திருந்த இருந்தார். துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் ரொம்ப கிட்டக்க இருந்திருக்கு. அதையால கலியுகத்துக்கு முன்னதான் கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சது வச்சுக்கோங்களேன். ஆகையால அந்த கிருஷ்ணாவதாரம் கண்ணன் கதிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ண பிரகாரம் அந்த தேவப்பெருமாள் கண்ணனா தான் சேவை சாய்க்கிறார். அதுவும் சுவாமி தேசிகனுக்கு அவர் எப்படி இப்படி எல்லாம் அந்த தேவப்பெருமாள் கண்ணனா அனுபவிச்சதோ அப்படி எல்லாம் சேவை சாய்க்கிறார். மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலா ஹரிநீல சிலா விபங்க நீலா பிரதிபாஸ்தம் துமம் அந்திம பிரயாணே. அப்படியே கண்ணன்னா அந்த கிருஷ்ணாவதாரமும் ரெண்டு விஷயம், சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள்ல ரகுவீரகத்தியமும் கோபால நிமிஷத்தையும் ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றன. ரகுவீர கத்தியம் வால்மீகி ராமாயணத்தை மாத்திரம் சேவிச்சு அதனால வந்து அதனால ஏற்பட்ட ஸ்தோத்திரம் இல்லை. பெருமாள் சுவாமி தேசிகனுக்கு வால்மீகி பகவானுக்கு எப்படி ராமர் அந்த காலத்துல அவருடைய தேசிகங்கள் ராமாவதாரம் பண்ணிருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வையும் அவருடைய மனசுல அப்படியே காண்பிச்சு ராமாயணம் ஏற்படும், அதாவது ராமாயணம் பண்ணும்படியாக பண்ணேரோ, அதே மாதிரியாதான் ராமாவதாரத்துல நடந்தது மொத்தம் அப்படியே அவருடைய அனுகிரகத்தினால சுவாமி சாட்சாத்தா அந்த மனசு யோகத்துல அதை சேவிச்சு அது பிரகாரம் அந்த ரகுவீரகத்தியத்தை அவர் சுவாமி பண்ணிருக்க. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல பாலகிருஷ்ணனா இருந்திருக்கிறதெல்லாம் இருந்திருக்க, அது மொத்தத்தையும் அப்படியே பெருமாளே தான் கிருஷ்ணாவதாரத்துல என்னென்ன கேட்டித்தங்கள்லாம் பண்ணேரோ அது மொத்தத்தையும் சுவாமிக்கு தேசிகனுக்கு அப்படியே காண்பிக்கிறேன். தேவகிக்கு திருவாயர்பாடியில நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் அவ புறப்படுறா பாவம் தேவகி. நான் இப்படி ஜெயில உட்காந்துட்டு இருந்துட்டேன், நீ சின்ன குழந்தையா இருந்து ஒவ்வொரு அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது, ஒவ்வொரு அம்மாவும் அந்த பிறந்த குழந்தையில ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையினால வரக்கூடிய அந்த குழந்தைக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷம் அந்த வளர்ச்சி அதை பார்த்து 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 பெருமை அடையிறதுன்றது ஒவ்வொரு அம்மாவுக்கும் இருக்கிறது. அந்த பாக்கியம் எனக்கு இல்லாத போயிட்டே, அது மொத்தத்தையும் யசோதைக்கு தான் கொடுத்தேன், எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, உன்னை பெத்ததுன்றது ஒண்ணுதான் எனக்கு பாக்கியமே தவிர வேற ஒண்ணுமே இல்லையே. நீ திடீர்னு என் எதிர வந்து நிக்கச்சே 10 வயசு 12 வயசா வந்து நிக்கிற, இப்ப இத்தனை வருஷங்கள்ல நீ என்னென்ன சேஷ்டித்தங்கள் பண்ணையோ அது ஒண்ணு கூட நான் பார்க்காத போயிட்டேன்னு தேவகி அழற. அந்த தேவகி புலம்புற புலம்பல்னு சொல்லி ஒரு பதிகமே இருந்திருக்கு குலசேகர ஆழ்வாருடைய பாத்திரத்துல பெருமாள் திருமொழியில. அவ அழைச்ச, நீ அம்மா நீ அழாத, அன்னைக்கு என்ன நடந்ததோ அது மொத்தத்தையும் உனக்கு நான் காண்பிக்கிறேன்னு குட்டி குழந்தைய ஆன மாதிரி ஆகி மொத்தத்தையும் அந்த தேவகிக்கு ஒரு சாட்சாத்காரத்தை ஏற்படுத்தினர் கண்ணன். அதே மாதிரி சுவாமி தேசிகனுக்கு கண்ணனிடத்துல இருக்கிற ஈடுபாடுனால அந்த கண்ணத்தை தேவப்பெருமாளே தன் கண்ணனா எழுந்தடி இருக்கச்சே என்னென்னலாம் நடந்ததோ மொத்தத்தையும் அப்படியே காண்பிக்கிறார். அவ அந்த சாட்சாத்காரத்தினால ஏற்பட்ட ஸ்தோத்திரம் தான் கோபால வம்சதி. நினைச்சிண்டு நினைச்சிண்டு எழுதினது இல்லை, பிரத்யட்சமா சேவிச்சு அதனால எழுந்தது அந்த கோபால வம்சதி. அதில் பிரார்த்தனை பண்றேன், இது எல்லாத்தையும் சேவிச்சுட்டு என்ன பிரார்த்தனை பண்றேன்னா, அதராஹித சாரு வம்சநாளாஹ மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாஹ ஹரிநீல சிலா விபங்க நீலா பிரதிபாஸ்தம் துமமாந்திம பிரயாணே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், கடைசியில கடைசியில எப்படி எப்படி இருக்கணும், எப்படி பார்க்கணும், என்னன்னுட்டு. அவன் பெரிய யோகிகளுக்கெல்லாம் ஆசை என்ன இருக்குன்னா, அந்த கடைசி சமயத்திலையும் அந்த பகவத் சேவை நம்ம இருக்கணும்னு ஆசை இருக்கும். இவன்னா பெரிய வேதாந்தி,
இந்த கடைசி காலத்துல தனக்கு அந்திம பிரத்யேகம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா கண்ணனா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த கண்ணன்ல எத்தனையோ கண்ணன் இருக்காரு. எந்த கண்ணனா வேணும் அப்படின்னா அவர் பாலகிருஷ்ணனா இருந்துட்டு இருக்காரு, வெள்ளத்தில் நவநீத கிருஷ்ணனா இருந்துட்டு இருக்காரு, வேணுகோபாலனா இருந்துட்டு இருக்காரு, இப்படி எல்லாம் எத்தனையோ கிருஷ்ணனா இருந்துட்டு இருக்காரு. எந்த கிருஷ்ணனா வேணும் அப்படின்னா வேணுகோபாலனா சாய்க்கணும் அப்படின்னா அகராஹித சாரூபம் ஒரு புல்லாங்குழல் தன்னுடைய அகரத்துல வச்சுண்டு அதோட மாத்திரம் மகுடாலம்பி மயூர அந்த கண்ணன் அந்த தலை முடிய அப்படி நேர அதாவது இந்த முடிச்சு போட்டுக்கிறத பின்னாடி முடிச்சு போட்டுக்காத மேல் பக்கமா முடிச்சு போட்டுக்கிறது அந்த மேல முடிச்சு போட்டுண்டு அதுல மயில் தொகையும் வச்சுண்டு இப்படி சாத்தி சாத்தி நீ வந்து புல்லாங்குழல் ஊதும்படியாக இருந்துட்டு இருக்கிற அப்பேற்பட்ட கண்ணனா எனக்கு சேவை சாய்க்கணும்ன்ற அந்த தேசிகன் சுவாமி பாரித்த மாதிரி தான் இன்னைக்கும் தேசிகன் தூப்புல் தேசிகன் மங்களாசாசனத்துக்கு எழுந்திருடும் பொழுது அந்த தேவ பெருமாள் சௌரி சமர்ப்பிச்சுண்டு அதுல மயில் தொகையில் சமர்ப்பிச்சுண்டு அவருக்கு சேவை சாய்க்கிறேன். இப்படி கண்ணனா சேவை சாய்க்கிறதுன்றது தேவ பெருமாளுக்கு அது வேணுகோபால் சாத்துபடி காளிங்க நர்த்தனம் சாத்துபடி இதெல்லாம் அடிக்கடி அந்த தேவ பெருமாள் சன்னதியில நடத்துற ஒரு விசேஷங்கள். இப்ப ஆழ்வான் பாக்குற பார்த்த உடனே அந்த தேவ பெருமாளுடைய கண்ணம் அப்படியே மின்னு ஒரு சந்தோஷத்தோட இருந்துருக்கிறத பார்க்கவில்லை. அப்ப அதை சேவிச்ச உடனே அவருக்கு தோன்றது பரிமண்டித ராசமண்டலாபிகம் வரதாத்தமீத்தோபிகாபிகி அந்த பெருமாளுக்கு அந்த கண்ணனுக்கு எப்ப சந்தோஷம் வந்தது அப்படின்னா அங்கனா மங்கனா மந்தரே மாதவகா அப்படின்னா மாதவோ மாதவன் அதாவது அந்த 500,000 கோபியர்களுக்கு இடையில ரெண்டு கோபியர்களுக்கு நடுவுல கண்ணனா ரெண்டு கண்ணனுக்கு நடுவுல ஒரு கோபியம் அதுதான் இந்த சுவாரஸ்யம். இது எத்தனை கண்ணனா இருப்பேன்றத நீங்களே தான் கணக்கு போட்டுக்கணும். அந்த 500,000 பேருக்கு நடுவுல இருந்துருக்க 500,000 பேருக்கு நடுவுல ரெண்டு ரெண்டு கோபிகளுக்கு நடுவில் ஒரு கண்ணன் ரெண்டு ரெண்டு கண்ணனுக்கு நடுவில் ஒரு கோபி இப்படி இவ எல்லாம் கைய கோத்துண்டு ராத்திரெல்லாம் குறவை கூத்து ஆடுறா. இதுதான் ராசக்கிரீடன்னு பேரு. அந்த ராசக்கிரீடையில அனுபவிக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. எப்படிலாம் அனுபவிக்கிற பார்க்கணும் என்ன ஒரு காம்பீரியம் அந்த ராசக்கிரீடல பார்த்தோம்னா அவ எல்லாரும் இந்த ரெண்டு பக்கமும் இருந்திருக்கே கண்ணனை பாக்குறாங்க. என்ன கோபியர் இருக்கிறது தம் பக்கத்துல கண்ணன் இருக்காரோ இல்லையோ அந்த கண்ணனை பாக்குறானா கோபி கபோல சம்ஸ்லேஷம் அபிகம் கனதாங்கதௌ கோபி கபோல சம்ஸ்லேஷம் அபிகம்னு ஹரே பூஜவுன்னு கையை பிடிச்சுக்கிறேன். ரெண்டு கையும் இவன் கையை அவ பிடிச்சுக்கிறேன். பக்கத்துல இருக்கிற இன்னொரு கோபியினுடைய கையை பிடிச்சுக்கிறேன். ரெண்டு கை ரெண்டு கோபியில பிடிச்சுட்டு இருக்கா. அந்த கோபியும் இப்படி கண்ணனை பாக்குற கண்ணனை பார்த்தாங்க அந்த கண்ணனுடைய கண்ணத்துல அந்த கோபி தெரியறாளாம். அதுதான் சுவாமி தேசிகன் பரமபத சோபானத்துல ஆச்சரியமா சாதிக்கிற பெருமானுடைய கபோல யுத்தத்தை பத்தி சாதிக்கிறது. நாச்சியார்களுக்கு மனிதர்ப்பணம் போல இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கபோலத்தினுடைய ஒரு அழகு அந்த பக்கத்துல இருக்கிற நாச்சியார்கள்லாம் அவளை பார்த்த இதுக்கு கண்ணாடி மாதிரி இருந்திருக்கிறா. இவளுக்கு அந்த கண்ணனுடைய கப்போலத்துல தன்னுடைய முகம் தெரியறத பார்த்த உடனே அவளுக்கு ஒரு சந்தோஷமா நாச்சிமாருக்கு நீலா மனிதர்ப்பணங்கள் போலே இருக்கிற திவ்ய கபோலங்களை பார்த்து வர்ணிக்கைக்கு நிலமூன்று என்று கண்கள் திவந்து பெரிய வாய் வாயும் திவந்து கனிந்து உள்ளே வண்பொல் வெண்பொல் இலகு சுடர் விலகும் மகர குண்டலத்தன் என்று சுற்றடி கொள்வது. இது பரமபத சோபானத்துல சுவாமி தேசிகன் அந்த தேவ பெருமானுடைய கண்ணத்தை மங்களாசாசனம் பண்ண பிரகாரம் கோபி கபோல சம்ஸ்லேஷ விஷ்ணு புராணத்துல சொல்ற
கோபி கபோல சம்ஸ்லேஷம் அபிகம்ய ஹரே போஜோன்னா, இந்த கோபிகள்லாம் கையில தானே பிடிச்சிட்டு இருக்கா, அந்த கைய பிடிச்சிருந்தாலும் அதோட பார்க்கலாமா? பார்க்கல. இந்த கண்ணாடிய மாதிரி இருந்திருக்கிற சைவபெருமானுடைய கண்ணத்தை பார்க்கறான். கண்ணத்தை பார்த்தா அந்த பார்த்த உடனே இவளுடைய முவாளுடைய முகம் தெரியுது. அந்த முகத்துல பார்த்த உடனே ஒரு சந்தோஷமான ஒரு முகம், ஏன்னா கண்ணனோட இப்ப சம்ஸ்லேஷம் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுனாக்கா, கண்ணாடியில முகம் பார்த்தா கூட இதெல்லாம் ஸ்திரீகளுக்கே ஏற்படக்கூடியது. அந்த கண்ணாடியில முகம் பார்த்து நம்முடைய முகம் நன்னா இருக்குன்ற மாதிரி பத்தி தோணுச்சுனாக்க, அந்த கண்ணாடியில இருக்கிற முகத்தையே அவ முத்தம் கொடுத்துப்பான். அந்த முத்தம் கொடுத்து நன்னா இருக்குன்னு தனக்கு தானே சர்டிபிகேட் பண்ணிக்கிறது. இப்ப சில பேர் எல்லாம் போட்டோஜெனிக்குன்னு இந்த காலத்துல சொல்லுவா, நேர பாக்குறதுக்கு அவ்வளவா நல்லா இருக்க மாட்டா, போட்டோல பார்த்தா நல்லா இருப்பா. சில பேர் எப்படி இருப்பான்னாக்க, நேர பாக்குறதுக்கு நல்லா இருப்பா, போட்டோல பார்த்தா கோரமா இருந்துருப்பா. இப்ப இது கண்ணாடியில பாக்குச்சு, எனக்கு எல்லாம் புத்தி தோணும், ஐயோ இவ்வளவு கோரமா நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தோணும். ஆனா அந்த நாச்சிமார்களுக்கு எல்லாம் என்ன தோன்றதுதான், என்ன அவள் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா, அந்த பெருமாளுடைய கண்ணத்துல இருந்துட்டு இருக்கிற பாக்குற, அந்த கண்ணத்துல அந்த தன்னுடைய முக பிரதிபிம்பத்தை பாக்குற அந்த கண்ணனுடைய கண்ணத்துல பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல அது கண்ணன்ற புத்தி கூட இல்லாத கண்ணாடின்ற புத்தியோட கூட அந்த கண்ணாடிய ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி முத்தம் கொடுக்குறாங்க. இது இந்த பக்கம் நடக்குது. அந்த கண்ணத்துல இந்த பக்கத்துல இருக்கிற இன்னொரு நாச்சிமார் இருக்காள, அந்த கண்ணனை பாக்குறேன்னா அந்த பார்த்ததுனால அந்த பக்கத்துல அவளுக்கும் அதே மாதிரி எண்ணம் ஏற்படுறது, அவளும் அந்த கண்ணனுக்கு முத்தம் கொடுக்குறாளாம். இது கண்ணாடின்னு நினைச்சுட்டு கண்ணத்துல முத்தம் கொடுக்குறா. ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு பாகவதாளுடைய ஒரு பரிசல் ஏற்பட்ட உடனே பெருமாளுக்கு இன்னும் பெரிய பெரிய சந்தோஷம் வந்துருதான். இதுதான் இந்த ஒரு கம்பீரமான ஒரு விஷயம். இதான் இந்த இடத்துல அனுபவிக்கிற இது. அது என்னைக்கோ நடந்தது, அது இப்ப போய் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கா ஒரு இன்னைக்கா நடக்கிறது, ஏதோ கிருஷ்ணாவதாரத்துல நடந்ததுன்னா அது என்ன பண்ணுங்க, பரிமண்டித ராசமண்டலாபிஹி. பரிமண்டித்தன்னா அலங்கரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம், அலங்கரிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு குறவை கோஷ்டி. அந்த கோஷ்டியில அபீஷ்ட கோபிகாபிஹி, அபீஷ்ட கோபிகாபிஹி, கண்ணனுக்கு மிகவும் பிரியமான கோபிகள். ஏன்னா கண்ணனிடத்திலேயே பிராணம் வைக்கின்றிருக்கிறவா மக்க பேரும், அப்படிப்பட்டவர்கள் அவள். அப்போ ஞானி பாத்மைவ மேமத்தம்னு சொல்ற, யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல இப்படிப்பட்ட ஒரு பக்தியை வச்சிருக்காளோ அவள்லாம் தான் தனக்கு ஆத்மாவாக இருந்திருக்கான்னு சொல்ற. அப்படி ஆத்ம தானியாளாக இருந்திருக்கிற அவள் அந்த கோபிகள் விஷயத்துல அந்த கண்ணனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அபீஷ்ட கோபிகா பிஹி, ஹே வரதா, அக்ராஹதம் அபீஷ்ட கோபிகா பிஹி, அவர்களாலே முகரப்பட்டது. ஆக்ராதம்னாக்க முகரப்பட்டதுன்னு அர்த்தம். அப்படி கிட்ட வந்து அந்த கண்ணத்தை தொட்டு கண்ணத்தை கிட்ட அவளும் காத வச்சுண்டு அந்த கண்ணத்தோட கண்ணம் தன்னுடைய கண்ணத்தையும் வச்சுண்டு அவ அனுபவிக்கிறாளாம். அப்போ இந்த ரெண்டு திரு கண்ணங்கள், தேவபெருமாளுடைய ரெண்டு கபோலங்களும் இப்போ அத்தனை கோபிகளாலையும் அனுபவிக்கப்பட்டது. அதான் ஒரு விசேஷம். இந்த இடத்துல 500,000 கோபிகள் இருந்தா 500,000 பேர் நடுவுலையும் அங்கனான் அங்கனான் அந்தரே மாதவான்னு நடுவு நடுவு எல்லாத்தையும் இருக்கிறதுனால அத்தனை கோபிகளும் கண்ணனை அனுபவிச்சிருக்கா. அத்தனை கோபிகளும் ஒரு சேர அனுபவிச்சிருக்கா. அதான் ஒவ்வொரு, அதாவது தனித்தனியா சூழல் நின்று அனுபவிக்கல, ஒரே சமயத்துல அனுபவிச்சிருக்கா. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட்டதுன்னாக்கா யாருக்குதான் சம்? இவ வச்சுருக்கா, இது லௌகிகமான ஒரு முத்தம் இல்லை. இது இந்த லௌகிகமானது இல்லை. இவளுடைய கண்ணத்தோட கண்ணம் சேர்றதுன்றது இருந்துருக்க, இது கண்ணனிடத்திலேயே பிராணனை வச்சுருக்கு அவளுடைய ஒரு இது. நாம குழந்தைய கொஞ்சிரும், நம்ம பசங்களை கொஞ்சிரும், இதெல்லாம் எப்படியோ அப்படிதான் அந்த இடத்துல. அப்போ இது மொத்தத்தையும் பார்த்த உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கான். யுகம் அந்த அத பெருமாள் தேவ பெருமாள் நினைச்சு பார்த்துட்டு போயிடறான். எப்படி எல்லாம் நாம கிருஷ்ணாவதாரம் பண்ணச்சு,
இந்த கோபிகள்லாம் நம்மளுடைய பிராணனை வச்சிருந்தவாள்லாம் அவ எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு போட்டு ஓடி வந்தவா வேணுகானம் பண்ணவுன்னு. அதுவும் ஒரு சரச்சந்திரன் ராத்திரி வேளையில இந்த சந்திரன் பூர்ண சந்திரனோட இருந்துருக்கே அந்த சந்திரனுடைய பிரகாசத்துல குளிர்ந்த ஒரு சமயத்துல இத்தா பேரோட சேர்ந்து நம்ம அந்த கோழி கூத்து அடைச்சு அவ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியான ஒரு சன்னிவேசம் நமக்கு ஏற்பட்டதுன்னு தேவைப்படுமா நினைச்சுக்கிறான். அதை நினைச்சிருந்த உடனே அவர் கண்ணெல்லாம் மினுமினு ஆகிட்டான். என்ன சந்தோஷம், என்ன எப்பேர் அந்த மாதிரி ஒரு ஒரு சன்னிவேசம் மறுபடியும் நமக்கு வரப்போறதான்னு தெரியலையே என்ன பெருமாள் நினைச்சுக்கிறாராம். அது நினைச்சிருந்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருதான். அனுபத்தி அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி அப்ப கண்ணனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கோன்றது அது அது நம்ம வாக்காமக்கு வச்சுனோம், நம்மளால வாக்குனால சொல்ல முடியாது. ஆனா அது அந்த இது ஒரு க்ஷணம் மாத்திரம் இல்லை, அந்த சந்தோஷம் அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கான். எப்பப்பெல்லாம் நினைச்சுக்கிறாரோ நினைச்சுக்கிட்டே எல்லாம் அந்த தேவபெருமாளுடைய கண்ணா அப்படியே மின்னு 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 பிரகாசிக்கிறதா. அனுபத்தி ததாதனப்ரஹர்ஷாதி இவ புல்லம் ஹிகபோதயோர் யுகம் தே. அப்ப உன்னுடைய தேவபெருமாளே வரதா, உன்னுடைய கபோலம் ரெண்டும் அந்த கண்ணங்கள் ரெண்டும் அப்படியே பிரகாசிக்கிறது, அப்படியே விகசிச்சிருக்கு, அப்படியே மலர்ந்து இருக்கு. இதெல்லாம் எதனால அப்படின்னா அன்னைக்கு நடந்ததுனால அப்படின்னா தேவபெருமாளுக்கு வைசாகோத்சவத்துல பிரம்மோத்சவத்துல வேணுகோபாலம் சாத்துபடி ஒரு நாள் ஆறாம்சோதனைக்கு காற்றால நடக்கும். ஐயா வெங்கடாச்சாரிய சுவாமின்னு ஒரு பெரிய மகாகவி, அவர் இந்த சுவாமியினுடைய ஐயா சுவாமியினுடைய தாத்தா பிதாமகன். தேவபெருமானுடைய வைசாகோத்சவ வைபவம்னு சொல்லி ஒரு 50-60 ஸ்லோகங்கள் ஒவ்வொரு வாகனத்திலையும் தேவபெருமான் எழுந்துள்ளதுக்க விசேஷமா சாதிச்சிருக்கார். அதுல வேணுகோபாலன் சாத்துபடியில தேவபெருமான் எழுதுறத பத்தி ஒரு ஸ்லோகம். வாம சரணம் புஜ காரு சோபம் வம்சீ நிநாத விவசீ கிருத விஸ்வகோபி ஸ்ரீகிருஷ்ண ரூபமபிநீய ரமாக்ஷமாப்யாம் ஆனந்தயந்த மரவிந்த த்ருஷம் பஜாமஹ. யத்யஸ்த வாம சரணாம்புஜ சாரு சோகம். பெருமாள் வேணுகானம் பண்ணச்சே இந்த காலம் அந்த காலம் மாத்தி போட்டு இருக்கு. இந்த வலது காலம் வந்து இடது பக்கமும் இடது கால வலது பக்கமும் அது அந்த இந்த இடது கால ஒரு கால் அப்படியே இருந்துட்டு இருக்கும், ஒரு திருவடி அப்படியே இருந்துட்டு இருக்கும், இன்னொரு திருவடியை மாத்தி போட்டுக்கு அந்த இடது திருவடியை மாத்தி போட்டு இருக்கு. இதெல்லாம் கூட ஒரு சூக்மமான ஒரு விஷயம். அது ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கு. கையில புல்லாங்குழலை வச்சுட்டு அந்த அதரத்துல புல்லாங்குழலோட கூட அந்த மேல வந்து சௌரி சமர்ப்பிச்சுண்டு அதுல மயில் தொகையோட எல்லாத்தோடையும் இருந்துட்டு இருக்கேன். விவசீகிருத்த விஸ்வகோபி என்ற லோகம் மொத்தத்தையும் ரக்ஷணம் பண்றவர், அந்த கோபின்ற சப்தத்துல தான் இந்த இடத்துல விசேஷம். விவசீகிருத்த விஸ்வகோபின்னா மொத்தம் லோகம் மொத்தத்தையும் ரக்ஷணம் பண்ற அந்த கண்ணன் ஆட்சிமார்கள்ல மொத்த பேரையும் தன்வயம் இழக்க விட்டு, அதாவது எல்லாம் கிருஷ்ணன் வசமா இருந்துட்டாளாம், எல்லாரும் கண்ணன் 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 நினைச்சிருக்கிறவளா இருந்துட்டாளாம். சரி, அப்ப அந்த கிருஷ்ணரூபத்தை அபிநயம் பண்றேர் இந்த இடத்துல என்பதாக சொல்வோம். கிருஷ்ணரா அபிநயம் பண்ணணும்னாக்க பக்கத்துல ஸ்ரீதேவியும் பூதேவியும் என்னத்துக்கு இருக்கணும், அவர் பாட்டுக்கு தனியா வேணுகோபாலன் சாத்துபடி தனியா இருக்கலாமோ இல்லையோ, அந்த அபிநயம் தானே போகணும். என்ன இந்த தேவபெருமானுடைய கண்ணத்துல அப்பப்ப ரொம்ப ரொம்ப மினுமினு ஒரு பிரகாசம் வருவான், அந்த பிரகாசம் வரத்த பக்கத்துல இருந்துட்டு இருக்கிற ஸ்ரீதேவியும் பூதேவியும் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்காளாம். நீர் என்னமோ நினைக்கிறே நினைச்ச உடனே உங்களுக்கு ஒரு கண்ணத்துல ஒரு பூடி போவது, ஒரு பிரகாசம் ஏற்படுறது. நீர் எதையோ நினைச்சுட்டு நினைச்சுட்டு சந்தோஷப்படுறாரு, என்ன விஷயம் அதை சொல்லணும்னு கேட்கிறாளாம் ஸ்ரீதேவியும் பூதேவியும்.
அதை கேட்ட உடனே அது என்னமா, நான் வந்து கிருஷ்ணாவதாரத்துல இந்த ஆய்ச்சிமார்களோட கூட இத்தனை கோபியர்களோட கூட ராசக்கிரீடம் பண்ணச்சே அவளுக்கெல்லாம் ஒரு ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்தை நான் நினைச்சு பார்த்திருக்கேன், அந்த சந்தோஷத்துக்கு காரணமாக நான் இருந்துருக்கேன்றத நினைச்சு பார்க்கறேன், அதை நினைச்சு பார்க்கச்செல்லாம் இன்னைக்கு கூட அதை நினைச்சு பார்க்கச்செல்லாம் எனக்கு சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த விளையாடுறவள்லாம் சொல்லுவா ஒரு சமயத்துல எப்பயானா ஒரு வாட்டி 200 ரன் 300 ரன் அந்த கிரிக்கெட் லட்சம் தானாக்கா அதை நினைச்சு பார்க்கச்செல்லாம் அவனுக்கு யாவதாயும் அந்த சந்தோஷம் அந்த இருந்துட்டே இருந்துட்டு இருக்கோம், நான் அப்படி பண்ணா அப்படி பண்ணேன்னு அதை சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் அல்பமான விஷயம். அந்த பெருமாள் 200,000 கோபியர்களுக்கும் ஒரே சமயத்துல சந்தோஷத்தை கொடுத்தவர், அந்த ஒரு அத்தனை பேருடைய சந்தோஷத்தை பார்த்ததுனால இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டுதான் அந்த சந்தோஷத்தை நினைச்சுட்டேரா, நினைச்சிருந்த உடனே அதை நினைச்சிருந்தம்மா அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் இப்ப ஏற்படுறது, அதனாலதான் கண்ணெல்லாம் பிரகாசமா இருந்துருக்கு, கபோலம்லாம் பிரகாசமா இருக்குன்னு அந்த நாய்ச்சிமார்களுக்கு அதாவது ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் பெருமாள் சொல்றேரான். கேட்ட உடனே ஸ்ரீதேவி பூதேவிக்கெல்லாம் தன்னால அசைய வரல. அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம், அத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்கும்படியான ஒரு சன்னிவேசம், அந்த கிருஷ்ணாவதாரத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னாக்க அது எப்படி இருக்கும்ன்றத நாங்களும் பார்க்கணும்னு ஆசையா இருக்க, அதுக்காக எங்களுக்கும் அது மாதிரி காண்பிக்கணும்னு அவ கேக்குறானா. அது என்ன பிரமாதம், அதே கிருஷ்ணனா இப்ப வேணுகோபால்னா நான் சேவை சாய்க்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்து பாருங்கோன்னு சொல்லி சொல்றா. இவா ரெண்டு பேரும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் பக்கத்துல இருந்துட்டு இருக்கா, பெருமாள் வேணுகோபாலன்னா சேவை சாய்க்கிறேனா. அப்ப அந்த கண்ணா அப்படியே மினுமினு நின்றதான். அந்த நின்றத பார்த்த உடனே ஓ இப்படிப்பட்ட வேணுகோபாலனா சேவை சாய்க்கிச்சு, இது அத்தனை பேருக்கு 200,000 பேருக்கும் சந்தோஷம் வந்திருக்குன்னாக்கா இது வாஸ்தவமான விஷயம்தான்னு அந்த பிராட்டிமார்கள் ஸ்ரீதேவியும் பூதேவியும் அதை அப்படியே ஏத்துண்டு இவ்வாளும் சேர்ந்து சந்தோஷப்படுறான்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமியினுடைய அனுபவம், வெங்கடாச்சாரிய சுவாமியினுடைய அனுபவம். வியத்யஸ்தமாம கரணம் புஜ சாரு சோபம் வம்சீலிநாத விபசீகிருத விஸ்வகோபி ஸ்ரீகிருஷ்ண ரூபமபினீய ரமாட்சமாப்ஜாம் ஆனந்தயந்த மரவிந்த திருஷம் பஜாமஹ. ஆனந்தயந்தம் இன்னைக்கும் சந்தோஷப்படுத்தின்றிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கும் சந்தோஷப்படுத்தின்றிருக்கிற அந்த தாமரை போல் கண்ணானு சொல்லக்கூடிய அந்த தேவ பெருமாளை நான் அடைகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல சுவாமி மங்களாசாசனம் பண்ற அந்த தேவ பெருமாளுடைய திரு கண்ணங்களை மங்களாசாசனம் பண்ணச்சு. இது அவளுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படுறது, அதுதான் இந்த இடத்துல அச்சரியமா அழ்வான் மங்களாசாசனம் பண்ணிருக்கு. இது எல்லாம் பரிமண்டிதராச மண்டலாபி வரதாக்ராதமபீஷ்ட கோபிகாபி அணுவர்த்திதாசன பிரகர்ஷாது இவ புல்லம் ஹி கபோலையோர் யுகந்தே. சில ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். அணுவர்த்தி ததாசன பிரகர்ஷாது அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கு. அன்னை தினத்துல இவா நாச்சிமார்கள் ரெண்டு பேரும் இருக்கச்சு, அதாவது இத்தனை 500,000 பேரும் இருக்கச்சு, அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்றது இருக்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை நினைக்கின்ற நித்திய நித்தியம் நினைக்கின்ற அது சந்தோஷப்படுறே, அவருடைய தேவபெருமாளுடைய தெரு கண்ணங்கள்லாம் அப்படியே பூரிச்சு இருக்கு என்று சொல்லி சொல்றது இருக்க, இன்னைக்கும் அவருக்கு ஒரு சந்தோஷத்தோடு தான் தேவபெருமாள் இருந்துருக்கு அப்படின்றதுதான் இதெல்லாம் தெரியப்படுத்துறது. இந்த சன்னிவேசத்துல அதேன்னு ஒரு விஷயம் இங்கு விஜயாபனம் பண்ண விரும்புகிறேன். தேவப்பெருமானை பத்தி சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணச்செல்லாம் அந்த தேவப்பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தை என்னன்னு சொல்றது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவேன். வம்மின் புலவீர் அருளாடப் பெருமாள் என்றும் அருளாழியம்மான் என்றும் திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பா விருதூதும்படி கரைபுரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவீர் இதன் பாங்கே.
அந்த தேவ பெருமாளை என்னன்னு நாம சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அருளாள பெருமாள்னு சொல்லட்டுமா, அருளாளி அம்மான்னு சொல்லட்டுமா, பேரருளாளன்னு சொல்லட்டுமா, என்னன்னு சொன்னாங்க. கரை புரண்ட கருணை கடலை, ஒரு எல்லையே இல்லாத ஒரு கருணை அந்த தேவ பெருமானுக்கு. அப்பேற்பட்ட கருணை கடலில் இருந்திருக்கிற தேவ பெருமாள நான் என்னன்னு சொல்றது என்று இதென்ன பாங்கேன்னு சொல்லி அந்த தோத்திரம் பண்றதுக்கே உரித்தானவர்களாக இருந்திருக்கிற மீதி புலவர்கள் எல்லாம் பார்த்து இப்படி சாமி தேசிகன் அருளி செய்கின்ற சத்தியமான விஷயம் அந்த தேவ பெருமாள் கரை புரண்ட கருணை கடலாக இருந்திருக்கார் என்பதுதான். நாம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம சுவாமி தேசிகன் ரகசியத்தைசாரத்துல சொல்லச்சே, நாமெல்லாம் பகவத் கைங்கரியத்துக்கு இட்டு பிறந்தவர்களாக இருந்திருக்கோம் என்பதாக. மணிவர இவசௌரேகே நித்ய ஹிருத்யோபி ஜீவா கலுகமதி ரவிந்தன் கிங்கரத்வாதி ராஜ்யம். ஸ்ரீ கௌஸ்துபஸ்தானியனாக இருந்திருக்க வேண்டியவான் நம்மெல்லாம், பெருமாளுடைய திருமார்பல இருந்திருக்க வேண்டியவான் ஒவ்வொரு ஜீவன்களும். நம்முடைய பாப விசேஷத்தினால கர்ம விசேஷத்தினால அந்த எம்பெருமான அனுபவிக்காத எங்கெங்கோ நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த கர்மாவை போக்கடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்றதுக்கு யோசனை பண்ண வேண்டிய விஷயம் அதுதான் சொல்ற தாசு திரைசாரத்துல பக்தி பிரபத்தி எல்லாம் பத்தி சாய்க்கிற. அந்த மாதிரி அந்த தேவ பெருமாளுடைய ஒரு அனுபவம், அந்த பரிபூர்ணமான அனுபவம், பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுபவம் எப்ப வரும்னா கர்மா போனாதான் அந்த அனுபவம் வரும். கர்மா போகலைன்னாக்க அந்த அனுபவத்துல பரிபூர்ண பிரம்மானுபவம் வராது, அதுல ஒரு குறைதான் ஏற்படும். அஞ்சம்தான் இருக்குமே தவிர எவ்வளவு பகவத் கைக்கறி வந்தாலும். ஆனா சுவாமி தேசிகனுக்கு அப்பேற்பட்ட மகான்களுக்கெல்லாம் இங்க எழுந்தருள் இருந்த காலத்திலேயே அவ என்ன அவெல்லாம் கர்மவசாள் இல்ல சுவாமி, ஆகையால அவதார புருஷாள். அந்த அவதார புருஷாளாக இருந்திருக்கிற சுவாமிக்கு அந்த ஸ்ரீவைகுண்டத்துல எப்பேற்பட்ட முக்தானுபூதி இருக்கோ அதே முக்தானுபூதி தேவ பெருமாளும் சீனிவாசனும் போட்டி போட்டு கொடுத்தாளாம். ஸ்ரீவைகுண்டத்துல இருந்தா முக்தர்களுக்கு என்ன அனுபவம் வருமோ அந்த அனுபவத்தை இங்கே கொடுக்குறேன். அதனாலதான் தேவ பெருமாளை சேவிச்சுட்டு வைகுண்டமாசேபி நம்ம விளையாட்டகான்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. அந்த சுவாமி தேசிகன் வேற, தேவ பெருமாள் வேற இல்லை. சுவாமி தேசிகனுக்கு ஒரு குறைவு ஏற்பட்டதுன்னாக்க அது தேவ பெருமாளுக்கு ஏற்படுற குறைவு தான். சுவாமி தேசிகனுக்கோட கூட ஒரு சம்பூர்ணமான ஒரு வழிபாட்டு முறை இருந்தாதான் தேவ பெருமாளுடைய வழிபாட்டு முறை அது பூர்த்தியானதாக ஆகும். அந்த தேவ பெருமாள் தேசிகன் காலத்துல இருந்தது போக பின்னாடி இருந்த காலங்கள்ல நம்மளுடைய பாப விசேஷத்தினால தேசிகனுடைய சீசுக்தியும் அந்த ராமானுஜயா பாத்திர தனியனையும் தேசிகனுடைய வாழ்த்துப்பாட்டையும் சொல்ல முடியாத ஒரு சன்னிவேசம் இத்தனை நாள் இருந்தது. எவ்வளவோ நம் மகான்கள்லாம் இதனால வெதும்பினா, எவ்வளவோ சிரமப்பட்டா, இதுக்காக எவ்வளவோ விஷயங்களை தியாகம் பண்ணினோம். ஆனா நம்மெல்லாம் ஒரு நிராசை, இப்படி அந்த தேவ பெருமாளுடைய ஒரு சம்பூர்ணமான வழிபாட்டு முறை வரணும்னாக்க இங்க இருந்து நம்மளால சேவிக்க முடியாது, நம்மளால அனுபவிக்க முடியாது. நாமெல்லாம் முக்தாளா போய் ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துதான் நாம அதை அனுபவிக்கணும்னு நாம நினைச்சிருந்தோம். ஆனா இவர் அருளாளி அம்மான், அருளாள பெருமாள், அவர் பேரருளாளனால உங்களுக்கும் அந்த அனுபவத்தை நான் இங்கே கொடுக்குறேன்னு சொல்லி நேத்தியிலேந்து அந்த தேவ பெருமாள் சுவாமி தேசிகனுடைய தனியானவரான ராமானுஜ தயாபாத்திரம் தனியினையும் தேசிகனுடைய வாடி திருநாமத்தையும் திருச்செவி சாத்திர இதை பார்த்தோம்னாக்க அடியனுக்கு என்ன தோன்றதுன்னாக்க அழ்வானுடைய திருவுள்ள பிரகாரத்துக்கு அந்த ராஜகோட்சியில இருந்ததை நினைச்சிருக்கிறேன்.
அந்த நினைச்சிருந்த உடனே ஒரு சந்தோஷம், அந்த நினைப்பு நடந்து நினைப்பை பார்த்து ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது, அதனால தேவப்பெருமானுடைய கண்ணம் வென்றதுன்னு சொல்லி சொல்றோம். நமக்கு என்ன நினைக்கிறோம்னா, அந்த தேவப்பெருமான் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணத்தை இப்ப நினைச்சு பார்த்துக்கிறாராம். அந்த மங்களாசாசனம் பண்ண பிரகாரமே அவருடைய வைபவத்தையும் சேர்ந்து இத்தனை பேருமா தேசிக நடிகார் குழாங்களில் இத்தனை பேருமா சேர்ந்து ஒரு பெரிய சந்தோஷத்தோட இதை அனுசந்தானம் பண்றத பார்த்த உடனே தேவப்பெருமானுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறதுதான். அந்த சந்தோஷத்தினாலதான் தேவப்பெருமானுடைய கபோலங்கள் ரெண்டும் மினுமினுன்னு பிரகாசிக்கின்றது என்று சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் எப்பவும் நீடிக்கணும். அந்த பிரகாசத்தை நாம, அந்த கபோலங்களுடைய பிரகாசத்தை நாம எப்பவும் சேவிக்கணும். அதுக்கு அந்த தேவப்பெருமாளும் சுவாமி தேசிக்கணும் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.